வணக்கம் வீரலட்சுமி. அண்ணா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நீங்க ரெண்டெல்லாம் போல்டா பேசுறீங்க, நான் பார்த்த பிரஸ் மீட். ஆமாண்ணா, அவங்க இந்த அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள பெரிய பிளான் பண்ணிக்கிறாங்க. எந்த வீடியோ? எனக்கு ஒரு நியூஸ், அது அப்படி பேசவே இல்லை. அது கர்நாடகில வேற மொழியில பேசுற வீடியோ விஜயலட்சுமி. இவங்க வந்து இப்ப டைவர்ட் பண்ண பிளான் பண்றாங்க பக்காவா. பயம் வந்துச்சு. வீரலட்சுமி கூப்பிட்டு பேசுங்க, நீங்க தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். நீங்க பேசின பிறகுதான் அவங்க கரெக்டா அந்த வரைமுறையை படுத்தினாங்க. அதுக்கு சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் தரேன்னு சொன்னா நான் தான் வேணாம்னு சொன்னேன். நீங்க மண்டே கொடுங்க, முதல்ல வீரலட்சுமி கூப்பிட்டு நிதானமா எல்லாம் பிளான் பண்ணுங்க. நன்றிண்ணா.
அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு பிற மொழியாளரான முக்தார் திராவிட முதலாளிகள் கொடுக்கும் வேலையை கணக்கச்சிதமாக செய்து வருகிறார். சீமான் அவர்களின் வளர்ச்சி தங்களின் அரசியல் எதிர்காலத்தையே அடியோடு அழித்துவிடும் என்பதை உணர்ந்த திராவிட ஆரிய கும்பல் சீமானுக்கு எதிராக பல போர்களை தொடுத்து வருகிறது. மலையாளி என்றார்கள், கிறிஸ்தவ கைக்கூலி என்றார்கள், ஆர்எஸ்எஸ் கையாளன் என்றார்கள், சாதி வெறியன் என்றார்கள், இஸ்லாமியரை அவமதித்தார் என்றார்கள், தாய் மதம் திரும்பச் சொன்னார் என்றார்கள், நாடார் என்றார்கள், கோடி கோடியாய் பணம் வாங்குகிறார் என்றார்கள், ஆமைக்கறி என்றார்கள், அதிபர் என்றார்கள், ஆயிரம் அவதூறுகளை பரப்பினார்கள், இவனெல்லாம் ஒரு ஆளா என்றார்கள், இத்தனையும் ஏன் சொன்னார்கள், அவன் யாரையும் நம்பி நிற்காது, தன்னை நம்பி தமிழை போல் தனித்து நின்றான் என்பதற்காக தன் உயிர் மூச்சை பேச்சாக்கி துணிந்து நிற்கின்றான், தனித்து நிற்கின்றான், பயமின்றி நிற்கின்றான். எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் அவனை உங்களால் அவதூறு சொல்லி வெல்லவே முடியாது. ஆரிய திராவிட பக்தர்களை எரிக்காமல் எங்கள் சிவன் அடங்க மாட்டான், வென்றே தீருவான். அவனோடு துணை நிற்போம், நம் அன்னை நிலம் காப்போம். அவன் நம் அண்ணன் சீமான். ஆம், அவன் நம் அண்ணன் சீமான்.